சாப்பிட்டதா சிஸ்டர் நல்லா ரசிச்சு சிரிச்சிங்க எங்க போறீங்க வந்திருவீங்க பாப்கார்ன் வாங்குறதுக்கா பாப்கார்ன் வந்திருக்கா பாப்கார்ன் கொடுக்குறாங்களாடா அக்கா இருக்கா வெந்த வேலைய விட்டுட்டு என்ன கா பண்ணிட்டு இருக்க நீ சுச்சா வருதுடா அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம் இங்க வா பாப்கார்ன் இல்லங்க பாப்பா பாப்பாவா பார்த்தாலும் சோறு 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 மனுஷன் வாழ்றதா எதுக்குங்க நம்ம எதுக்காக வாழ்றோம் சோறு முக்கியம் சார் வெரி குட் சூப்பர் அதுக்காக தான் நம்ம எல்லாருமே உழைக்கிறோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா திரும்ப வந்து ஒரு நம்ம எஸ்ஜேசியுடைய கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா ஒரு ஒரு கஸ்டமர் ரெண்டு கஸ்டமர் இல்லை கோடிக்கணக்கான கஸ்டமர்கள் இருக்கிற நம்ம எஸ்ஜேசி ஸோ அவங்களோட கஸ்டமர் ஃபீட்பேக் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் கேன் வி ஹேவ் த ஏவி ப்ளீஸ் ஸோ அப்படியே அங்கங்க உட்காந்து கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நமக்கு நிகழ்ச்சி ஜாலியா இருக்கும் அதே மாதிரி அடுத்த ரெண்டு சூப்பர் செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க நீங்க டிவியில பார்த்த உங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸ் ரெண்டு பேரு அதனால அங்கங்க அப்படியே ரோமிங்ல இருக்கீங்க இல்லையா பயணிகள் கனிமான கவனத்திற்கு தம்பி வண்டியின் 3, 4, 5 அடே வாடா அதனால அங்கங்க இருக்கவங்க தயவு செஞ்சு சீட்ல உட்காருங்க நிகழ்ச்சி அப்படியே தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும் அக்காலாம் சேர புடிங்கிட்டு வருது பாரு என்னை பாக்குறதுக்காக வெரி குட் இது உங்களுக்காக அழகான ஒரு ஃபீட்பேக் வீடியோ வணக்கம் என் பேர் அலெக்ஸ் நான் ஆத்தங்குடியில் 3-4 தலைமுறையாக நான் அந்த என்னோடய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து ஆத்தங்குடி ஃப்ளோரிங் டைல்ஸ்னு சொல்லிட்டு இது ஒரு பாரம்பரியமான கல் இதுதான் இந்தியாவிலே ஒரு ஃபஸ்ட்டு ஹேண்ட்மேட் டைல்ஸ்னால் இதுதான் கை கல்லுனால் இதுதான் எங்கள் நாங்கள் பிஸ்னஸுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு நிறுவனம் ஒன்று எங்களை அப்ரோச் பண்ணாங்க ஜெயநாதன் சிட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சிட் ஃபண்டில் நம்ம ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது இது மாதிரி ஒரு இன்வெஸ்ட் பண்ணோம்னா எங்களுக்கு நல்லதாக தோணுச்சு அவங்க சொன்ன ஸ்கீம் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் ஒரு கடந்த 6-7 வருஷமாக நான் அவங்களோட தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்களுடைய நிறுவனத்தில் நானும் சிறு சேமிப்பு சேர்க்குற மாதிரி அவங்களுடைய நிறுவனத்தில் ஒரு சிட்டு போட்டு கண்டினியூஸாக அவங்க ஆளுங்களும் ரெகுலராக வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் பணம் பட்டுவாடா பண்ணுறதுலையும் சரி எல்லா விதத்துலேயும் சரி அவங்க எங்களுக்கு ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தாங்க எங்களுக்கு தேவையான போது நம்ம எடுக்கிறதும் சரி ஒரு ஈஸியாக இருந்தது அதே மாதிரி ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு தான் ஒரே நாளில் பேமெண்ட் வந்துடும் எங்களுக்கு அது கொஞ்சம் எங்களோட பிஸ்னஸோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கண்டினியூஸாக ஒரு அந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த அவங்களுடைய தொடர்பு இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்களோட பிடிச்ச விஷயம் என்னன்னாக்கா அவங்க வசூல் பண்ணுற விதங்கள் வந்து கரெக்டாக நம்ம நினைக்கும் போது டக்குன்னு சொன்னோம்னா அந்த எப்படி டெய்லி வசூலாக இருக்கட்டும் இல்லை வீக்லி ஒன்ஸாக இருக்கட்டும் எங்களுக்கு அந்த அந்த பேர்டன் அந்த ஒரே நாளில் கொண்டு வந்து முழு பணமும் கட்ட முடியாத முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அதை எங்களுடைய கணக்கில் வரவு வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி எங்களுக்கு குழுக்களில் விழுந்துச்சுன்னா அன்னைக்கே பட்டுவாடம் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் தொடர்ந்து இன்னைய வரைக்கும் தொடர்ந்து நான் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன் எங்களுடைய தொடர்புகள் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இனிமேலும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதே போல் அவங்க என்ன அன்னைக்கு ஆரம்பித்தது இன்றைக்கி மென்மேலுமாக பல விதத்தில் அவங்களும் பெருகி மேல் மேலுமாக இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறாங்க மேலும் மேலும் இன்னும் வளர எங்களுடைய வாழ்த்துதலும் அவங்களுடைய வளர்ச்சியை எங்களுக்கு நல்ல விதமாக உபயோகப்பட்டதுனால எங்களுடைய நிறைவான ஆசீர்வாதங்களும் அவங்களுக்கு உண்டாக வேண்டுகிறேன் ஆமாம் நம்ம ரெண்டு பேரையும் தான் பிடிக்குமான்னு தெரியலையே கை தட்டினா பிடிக்கும்னு நினைக்கலாம் அப்பாடா